பாகிஸ்தானில் தொடரும் உள்நாட்டு பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இந்தியா மீதான ஊடுருவல் முயற்சிகளை பாகிஸ்தான் கைவிட்டதாக இல்லை. இதுவரை தீவிரவாதிகளுக்கு இந்தியா மீது தாக்குதல் மேற்கொள்வதற்கும் ஆயுதங்கள் பெறுவதற்கும் ஊடுருவல் திட்டமிடல்களுக்கும் பாகிஸ்தான் செலவழித்துள்ள பணத்தை சேர்த்தாலே பாகிஸ்தானின் மக்களுடைய பொருளாதார நெருக்கடி ஓரளவு தணிக்கப்படும் என்பது மறுப்பில்லாத உண்மை. இதற்காக இந்தியாவின் பிரிவினைவாத கும்பல்களும் பாகிஸ்தானிற்கு உடந்தையாக இருக்கின்றனர் என்பதே இதில் வேதனைக்குரிய விடயம். இந்நிலையில் அண்மையில் பாகிஸ்தானின் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கான நிதி மூலங்களை தடுக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்தியாவின் தேசிய புலனாய்வு பிரிவு காஷ்மீர் பிரதேசத்தில் தீவிரவாதிகளுக்கு நிதி ஆதரவு வழங்கும் குழுக்களின் செயற்பாடுகளை தீவிரமாக கண்காணிக்க ஆரம்பித்துள்ளது. இதன் விளைவாக சில காரியாலயங்களும் மூடப்படும் நிலையும் எழுந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி அளித்த வழக்கில் டெல்லி நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் ஸ்ரீநகரின் ராஜ்பாக் பகுதியில் உள்ள அனைத்து கட்சி ஹூரியத் மாநாட்டின் தலைமையகத்திற்கு தேசிய புலனாய்வு அமைப்பு ஞாயிற்றுக்கிழமை சீல் வைத்தது. தலைநகர் நியூடெல்லியிலிருந்து புலனாய்வு குழு ஸ்ரீநகருக்கு வந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் விதிகளின் கீழ் வளாகத்தை மூடியது என ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ராஜ்பாக்கில் அனைத்து கட்சி ஹூரியத் மாநாட்டின் அலுவலகம் அமைந்துள்ள கட்டிடம் தற்போது விசாரணையை எதிர்கொண்டுள்ள நஜீம் அகமது கான் என்பவருக்கு சொந்தமானது எனவும் அறியப்பட்டுள்ளது. ஜனவரி 27 வெளியாகிய நீதிமன்ற உத்தரவின்படி இந்த அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது என்பது பகிரங்கமாக அனைத்து பொதுமக்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹூரியத் மாநாடு என்பது 26 பிரிவினைவாத அமைப்புகளின் கூட்டணியாகும். இது 1993 ஆண்டு கலவரத்தின் போது மாநிலத்தின் பிரிவினைவாதத்தை நிகழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்டது. பிரிவினைவாத குழுக்களுக்கு எதிரான அரசாங்கத்தின் ஒடுக்குமுறையை தொடர்ந்து ஆகஸ்ட் 2019 முதல் அலுவலகம் மூடப்பட்டிருந்தது. APHC உறுப்பினர்கள் பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாதி ஹபீஸ் சஜித் மற்றும் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளுக்கான ஹிஸ்புல் முஜாஹிதீன் மற்றும் லஸ்கார் இ தொய்தா ஆகியோருடன் சேர்ந்து ஜம்மு மற்றும் காஷ்மீர் பிரிவினைவாத மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதியளிப்பதாக இந்த அமைப்பு அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சனிக்கிழமையன்று நீதிமன்ற விசேட அமர்வில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் நீதிபதி சைலேந்தர் மாலிக் APHC-இன் அசையா சொத்துக்களை பறிமுதல் செய்ய NIA-க்கு கட்டளை விடுத்தார். காஷ்மீர் பிராந்தியத்தில் போராட்டங்கள் கல்வீச்சு போன்ற மக்களின் அமைதியை குழப்பும் நடவடிக்கைகளுக்கும் பயங்கரவாத திட்டமிடல்களுக்கும் நிதியுதவி செய்யும் நடவடிக்கைகளுக்கு வியூகம் வகுப்பதற்காக கூட்டங்களை நடத்த APHC தலைமையகம் பயன்படுத்தப்பட்டதாக நீதிமன்றம் சான்றுகளுடன் உறுதிப்படுத்திய நிலையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.